ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிட்டில் இன்ஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு செடி வாங்க வந்தோம். அதாவது லெமன் செடி. லெமன் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு லெமன் செடி வச்சா நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு லெமன் செடி வாங்குறதுக்கு ஒரு நர்சரிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த நர்சரி தான் வந்து தஞ்சாவூர்லேயே ஒரு பெரிய நர்சரி. ஸோ இது வந்து அருளாந்த நகரில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் நாட்டு லெமன் தான் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் போனோம். ஆனால் அங்கே வந்து நாட்டு லெமனில் ஹைப்ரிட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் காட்டுங்க ஹைப்ரிடை பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நான் ஹைப்ரிட் வாங்கி வச்சுட்டேன். சுத்தமாக ஒரு தடவை கூட வளரவே இல்லை. வாங்கி வச்சதுலேருந்து ஒரு இலை வந்தது தான் சரித்திரமே இல்லை அந்த செடியிலேருந்து. அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டோம். ஸோ இங்கே சரி பார்த்துட்டு அப்புறமா வந்து சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டோம். காமிங்க அப்படின்னா அங்கே ஆளே இல்லை. லெமன் செடி காமிக்கவும் ஆள் இல்லை, எந்த செடியும் காமிக்கவுமே ஆள் இல்லை. கேட்டதுக்கு வந்து அந்த ஒரு ஆள் தான் இருக்காங்க சர்வீஸ்க்கு. அவங்க வந்து மற்ற இன்னொரு கஸ்டமர் எங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் தான் இவ்வளோ பெரிய நர்சரிக்கே இருக்காங்க. சரி நாங்கள் இப்போ எப்போ தான் காட்டுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க, நர்சரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க, அப்போது வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு, நமக்கும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் நர்சரியுமே வந்து வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்க ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய க்ரோட்டன்ஸ் இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லான க்ரோட்டன்ஸ் எல்லாமே. நிறைய போன்சை ட்ரீ, அப்புறமா சின்ன பிளான்ட்லேயே வந்து செம்பருத்தி பூக்கிற மாதிரி ஹைப்ரிட், எல்லாமே பாதி ஹைப்ரிட் இருக்கும். இங்கே செம சூப்பராக இருக்கும் எல்லாமே. நீங்கள் என்ன செடி கேட்டாலும் இங்கே இருக்கும், இல்லைனா கூட அவங்க சொல்லி ஸ்டாக் வரும், ஸ்டாக் வர வைப்பாங்க. இங்கே பாருங்கள் போன்சை ட்ரீலாம் செமையாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸை சொல்லக்கூட இங்கே ஆள் இல்லை, நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன்சாயி அப்படின்னு. இங்கே பாருங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டாண்டு, அந்த செடிக்கு வைக்கிற ஸ்டாண்டு, பாட்டு எல்லாமே அழகழகான பாட்டெலாம் இருந்துச்சு. நிறைய செடியை வந்து இப்போ தான் வந்து முளைக்கவும் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இப்போ தான் முளைக்கவும் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக மணி பிளான்ட்டு, இது கொஞ்சம் பெருசாகி இருந்தோடனையும் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வந்து தென்னை பிள்ளை வந்து நிறைய முளைக்க போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செழிப்பாக எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இங்கே மோஸ்ட்டான பிளான்ட்ஸே வந்து இம்போர்ட்டடாக தான் இருந்துச்சு. பாதி பிளான்ட்டோட பேரே தெரில. ஸோ நான் வந்து எட்டிந்து இந்த வேப்பிலை செடியை பார்த்துட்டு கருவேப்பிலை செடி அப்படின்னு நினச்சிட்டு கிட்டேக்கு போய் பார்த்து ஸோ இதை வாங்கிடலாம், நம்ம எட்டிந்து பார்க்கும்போது கருவேப்பிலை நினச்சிக்கிட்டு இதை வாங்கிடலாம் எவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கிட்டேக்கு போய் பார்த்தா இது வந்து ஒரு வேப்பிலை செடி, நாட்டு செடியாக. ஸோ நிறையா பிளான்ட்ஸோட பேரே வந்து தெரியாமல் நாங்கள் போயிட்டுருந்தோம் பார்த்துக்கிட்டே. ஆனால் பார்க்கவே எல்லாமே செம சூப்பராக அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் தென்னை மரம், தென்னம்பிள்ளை வந்து முளைக்க போட்டிருந்தாங்க. இங்கே என்ன செடினே தெரில, பாதி இது வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்காத செடிலாம் வந்து இங்கே இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான செடிலாம் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான செடி அது வீட்டுக்கு வந்து வச்சா ஒரு நல்ல செடியாக வந்து சூப்பராக முளைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். ரொம்பவே வந்து அழகான செடியும் குவாலிட்டியாகவும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த நர்சரியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஹவுஸில் வந்து காகித பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க, அதாவது பேப்பர் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. அந்த செடியெலாம் வந்து ரொம்பவே வித்தியாசமான கலரில் நிறைய வித்தியாசமான ஷேப்ஸ்லாம் வேறு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்சாய் ட்ரீஸே இங்கே நிறையவே இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல நீட்டான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ஸ்லாம் வேணும் அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நர்சரி உங்களுக்கு கரெக்டான பிளேஸாக இருக்கும். ஸோ போன்சாயிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குன்னா இங்கே வந்து ஒரு செடியிலே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி, இங்கே நிறையா வித்தியாசமான செடிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சர்டைன் செடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேலே வச்சுருக்காங்க கீழே வைக்காமல். ஸோ ஒரு அழகான க்ரீன் டென்ட்லாம் போட்டு ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த செடியில் வந்து பாதி செடி வந்து ஏர் ப்யூரிஃபையர் செடியாக வந்து யூஸ் ஆகுது, அதாவது நம்ம ஏரில் உள்ள டர்ட்ஸ்லாம் வந்து சுத்தம் பண்ணுற செடியாக யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஆக்சிஜன், நிறைய ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற செடியும் இங்கே இருக்குது. நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான வந்து கேக்டஸ்லேயே வந்து வித்தியாசமான டைப்ஸும் இங்கே இருக்குது. இந்த கேக்டஸ் செடிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து 250-350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பெருசாக வாங்குறீங்கனால பெரிய கேக்டஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து மாறும். இந்த கேக்டஸ் செடியை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். ஒரு கேக்டஸ் செடி வச்சிங்கனாவே வந்து அதுலேருந்து நிறையா கேக்டஸ் வருமா. இப்போ நான் கையில் வச்சிருந்த கேக்டஸ் செடியோட ப்ரைஸ் வந்து 190 சம்திங் சொன்னாங்க. இந்த பூ பாருங்கள், அழகாக வந்து தொப்பிக்குள்ளே வளர்ந்துருக்க மாதிரி ஒரு அழகாக இருக்குது. இந்த பூ வந்து எப்போவுமே இப்படி தான் வளருமா. இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து 190. இதோட பேர் வந்து பெகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சின்ன பிளான்ட் தான், 190. அந்த பூ பூத்திருக்கிறது எவ்வளோன்னு தெரியல. பார்க்க வந்த லெமன் செடி ஹைப்ரிட் செடி இப்போ தான் நம்ம பார்க்கவே வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளை காமிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு செடி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு செடியில் வந்து நிறைய காய் இருந்துச்சு, பட் காய் உள்ள செடியாக வேண்டாம், வந்து புதுசாக நிறையா துளிர் விட்டுருக்க செடியாக வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு செடி வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதை எங்கள் அம்மா வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துலேயே வந்து ஒரு கோவா செடி அதை பார்க்க வந்தேன். ஸோ நாங்கள் ஒரு செடி செலக்ட் பண்ணுறோம். இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்க தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ண செடி. ஸோ அவ்வளோதான் வந்து இங்கே நிறையா அந்த பலாமரம் வச்சுருக்காங்க. அந்த பலாமரத்தில் அவங்க வச்சுருக்க பலாமரத்தில் அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், காய்கறப்பு செடியை வந்து ஒரு குளோப் மாதிரி அழகாக உருண்டையாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி குட்டியான க்ரோட்டன்ஸ் பிளான்ட்டு. இது கிட்டிக்கு போய் எடுக்கும் போது இதை வந்து காடு மாதிரி இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மிளகு செடி பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ பெப்பர் செடி இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு பார்க்கணும்னு ஆசை, வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் வந்து நாங்கள் அது வாங்கல, வேறு ஒரு செடி தான் வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து பெப்பர் செடி பாருங்கள், வெத்தலை கொடி மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து பெப்பர். இது வந்து கொடி மாதிரி வளருமா. இந்த பிளான்ட் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா கேரளா ஒரு கூலான பிளேஸில் தான் அது நல்லா வளரும். ஆனால் வந்து நாங்கள் இப்போ அது வாங்கணும், நம்ம வேறு ஒரு செடி வாங்கணும்னு சொன்னல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த மிளகு செடியோட ப்ரைஸ் வந்து கம்மி தான், 150 தான் வந்துச்சு. நல்லா பெரிய செடியாகவே இருந்துச்சு, பெரிய கொடியாகவே. இது வந்து பேலீஃப் பிரியாணி இலை பாருங்கள், காஞ்சி அந்த இலையிலே காஞ்சி சூப்பராக இருந்துச்சு. நல்லா வாசனை எடுத்துச்சு, நல்லா உடச்சிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது. இது வாங்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப பெரிய மரம் மாதிரி வளருமா, அதனால் நாங்கள் அது வாங்கலை. இதில் பாருங்கள், நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து துளிர்லாம் விட்டுருக்கு இந்த செடியில். இது வாங்குவோன்னு சொன்னால் ஆனால் இது ரொம்ப பெருசாக மரம் மாதிரி வளரும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க.
நம்ம அடுத்த தடவை வந்து இதை வாங்கலாம். ஸோ பெப்பர் வாங்கும் போது நம்ம இதே சேர்த்து வேணால் வாங்குவோம். இப்போ வந்து நம்ம பார்க்க வந்து எக்ஸாக்ட் அந்த இன்னொரு செடி என்ன அப்படின்னா ரம்பை இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரம்பை இலை எனக்கு தெரியாதே, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அது வந்து பிரியாணிக்கெலாம் போட்டால் செம வாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதை கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அந்த ரம்பை இலை செடியில் வந்து நல்ல ஸ்மெல் வருமா? உங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா நான் அதை வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன், அந்த ரம்பை இலை செடியை வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்தால் அதெல்லாம் வந்து ஆஃபில் இருக்குது. இங்கே அழகான காகிதப்பூ செடி இருக்குது பாருங்கள், ஃப்ரண்டில் ஒரு பிங்க் கலரில். இது வந்து ஒரு வித்தியாசமான செடி, இது மாதிரி ஒரு செடி நான் பார்த்ததே இல்லை. ஸோ கிட்டிக்கு போய் பார்த்தா நடுவு நடுவில் ஷார்ப்பான முள் இருக்குது, இலை தான் இருக்குதுன்னு பார்த்தா இலையை தொட்டால் அந்த முள்ளும் சேர்ந்து குத்துது. இது தெரியாமல் போய் எங்கள் அண்ணன் கை வச்சு அவன் கையில் வந்து குத்திருச்சு அந்த முள். அவ்வளோதான் வந்து நம்ம செடி வந்து ரெண்டு செடி வாங்கியிருக்கோம், ஒன்று வந்து ஹைப்ரிட் லெமன், அப்புறம் ரம்பை இலை செடி வாங்கியிருக்கோம். அப்புறமா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செடி காட்டுறேன். கடைசியாக எங்கள் அம்மா தான் பார்த்து சொன்னாங்க, அங்கே ஒரு சின்னதாக ஒரு செடியில் வந்து அழகான மாங்காய் குகாச்சி இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்பவே குட்டி செடி தான், ஒரு சின்ன செடியாக தான் இருக்கும், அதில் அழகாக மாங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லா செடியுமே நம்ம வாங்கியாச்சு. ஸோ அந்த செடியை ரெண்டுத்தையுமே வைக்கிற வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.